அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்தில் பல வகையான அணுக்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை இரத்த அணுக்கள், சிவப்பு இரத்த அணுக்கள், பிளேட்லெட்கள். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில ஆர்பிசி, அதாவது சிவப்பு இரத்த அணுக்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிவப்பு இரத்த அணுக்கள் எங்க உடம்புல உருவாகுது, இந்த சிவப்பு இரத்த அணுக்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இந்த சிவப்பு இரத்த அணுக்களோட வேலை என்ன, இந்த சிவப்பு இரத்த அணுக்களுடைய அளவு குறைஞ்சா என்ன பாதிப்பு நமக்கு வரும், அதை போக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரி, முதலாவதா இந்த ஆர்பிசி எப்படி உருவாகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். சிவப்பு இரத்த அணுக்கள் நம்மளோட போன் மேரோல வருது. தமனிகள் மற்றும் நரம்புகள் வழியா இந்த ரத்தம் உடல்ல செல்கிறது. இந்த போன் மேரோ தான் உங்களோட உடல்ல உள்ள அனைத்து உயிரணுக்களையும் உருவாக்குது. இந்த ஆர்பிசியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிவப்பு இரத்த அணுக்கள் உங்களோட நுரையீரல இருந்து உடல்ல திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லும். இந்த திசுக்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தி உங்களோட உடலுக்கு ஆற்றலை உருவாக்கும் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எனும் கழிவுகளையும் வெளியிடும். இந்த இரத்த சிவப்பணுக்கள் கார்பன் டை ஆக்சைடு கழிவுகளை உங்களோட நுரையீரலுக்கு எடுத்து செல்லும். இந்த இரத்த சிவப்பணுக்கள்ல உள்ள ஹீமோகுளோபின் என்பது ஆக்சிஜனை கொண்டு செல்லும் புரதம். இது ஒவ்வொரு சிவப்பணுக்களிலுமே இருக்கும். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆர்பிசி ஒரு பஸ்னா இந்த ஹீமோகுளோபின் ஒரு டிரைவர். இது லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு உங்களோட உடல் முழுவதும் உள்ள திசுக்களுக்கு கொண்டு செல்லும். இதுதான் இந்த ஆர்பிசியோட வேலை. இந்த ஆர்பிசி பாக்குறதுக்கு அடர் சிவப்பு கலர்ல இருக்கும். இந்த அடர் சிவப்பு நிறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய புரதத்துல இருந்து தான் கிடைக்குது. இது பாக்குறதுக்கு ரொம்ப நுண்ணியமா இருக்கும். தட்டையான வடிவில டிஸ்க் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டோனட்டோட ஷேப்ல இந்த ஆர்பிசி இருக்கும். சிவப்பு ரத்த அணுக்களோட குறைபாட மருத்துவ ரீதியா ரத்த சோகைன்னு குறிப்பிடுவாங்க. இதனால நீங்க சோர்வாகவும் எரிச்சலாகவும் உணர வைக்கும். இந்த ரத்த சோகை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அது மூளை மற்றும் இதயத்திற்கும் சேதத்தை ஏற்படுத்தும். இந்த சிவப்பு ரத்த குறைவுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், முக்கியமா சில ஊட்டச்சத்துக்களை போதிய அளவு நீங்கள் உட்கொள்ளாமல் இருப்பதுதான் ஒரு காரணம். உடல்ல போதுமான அளவு இந்த ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியாக இந்த உணவுப் பொருட்களை நீங்க உட்கொண்டு வரலாம். மேலும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாகும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அதிகம் உட்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்து ரத்த சிவப்பணுக்கள்ல காணப்படும் ஹீமோகுளோபின் என்ற புரதத்தின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். இது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையையும் அதிகரிக்கும். சரி, இப்ப என்னென்ன உணவுகள்ல உட்கொள்ளும் போது இந்த ஆர்பிசியோட எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கலாம்? முதலாவதாக மாதுளை. மாதுளையில இரும்பு, புரதம் மற்றும் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு. ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்கிறதுக்கு மற்றும் இரத்த சோகைக்கும் இந்த மாதுளை சிகிச்சை அளிக்கிறது. அடுத்ததா பீட்ரூட். பீட்ரூட்ல இரும்பு சத்து அதிகம் உள்ளது. பீட்ரூட்ல காணப்படும் புரதம் இரத்த அணுக்களை அதிகரிக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது. பீட்ரூட் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது கல்லீரலோட செல்கள்ல ஜிங்க் மற்றும் காப்பரோட அளவையும் மேம்படுத்துகிறது. இந்த ஜிங்க் மற்றும் காப்பர் இரத்தத்துல உள்ள ஆர்பிசியோட அளவை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக டேட்ஸ். பேரிச்சம்பழத்துல இரும்பு சத்து நிறைந்துள்ளது. இதுல பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. இவை இரத்த எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும். அடுத்ததான் வாழைப்பழம். வாழைப்பழத்துல இரும்பு மற்றும் பொட்டாசியம் மற்றும் பிற அத்தியாவசிய வைட்டமின்களும் மற்றும் தாதுகளுமே நிறைஞ்சிருக்கு. இதனாலையும் நம்ம உடம்புல ஆர்பிசியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும். அடுத்ததா ஆப்பிள். ஆப்பிள்ல இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு மற்றும் நார் சத்தும் இருக்கு. இது இரத்த எண்ணிக்கையை பராமரிக்க உதவும் மற்றும் இரத்த சோகையும் தடுக்கும். அடுத்ததாக அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்துல இரும்பு சத்து மற்றும் நார் சத்தும் நிறைஞ்சிருக்கு. இது இரத்த எண்ணிக்கையை விரைவாக அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக தர்பூசணி. இரும்பு சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் பி நிறைந்தது இந்த தர்பூசணி. இது உங்களோட ஸ்டாமினாவையும் அதிகரிக்க உதவும். அடுத்ததாக தக்காளி. தக்காளியில லைகோபின், விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. நீங்க ஒரு கிளாஸ் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது உங்களோட உணவுகள்ல அல்லது சாலட்களை நீங்க தக்காளி சேர்த்துக்கொள்ளலாம். திராட்சை. திராட்சையில இரும்பு மற்றும் தாமிரம் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. இவைதான் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நீங்க திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இரும்பு சத்து குறைபாடு, ரத்த சோகையும் குணப்படுத்த இந்த திராட்சை உதவி செய்யும். அடுத்ததா பூசணி விதைகள். இந்த பூசணி விதையில இரும்பு சத்தோட போதுமான கால்சியம், மெக்னீசியம் மற்றும் மேக்னீசியம் இருக்குது. இதனால உங்களுடைய ஆர்பிசியோட எண்ணிக்கை அதிகமாகும். அடுத்ததா பச்சை காய்கறிகள். முட்டைக்கோஸ், கீரை, புரோக்கோலி போன்ற பச்சை காய்கறி இரும்பு சத்தோட அளவை அதிகரிக்கும். இதனால ஆர்பிசியோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். என்ன நண்பர்களே, ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இதே மாதிரி ஒரு தகவலோட இன்னொரு வீடியோல பாக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க விடமுடன்.